ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலகம். இது உங்கள் வாடகை 360 சேனல். இன்றைக்கி பார்க்கக்கூடிய அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவை பற்றி ஒரு சின்ன அப்டேட் தான். 9 வருடங்களாக தமிழ் சினிமா விட்டு ஒதுங்கி இருந்த நம் அமீர் சுல்தான் இன்றைக்கி ஒரு படம் டைரக்ட் பண்ண போதாக அறிவிச்சிருக்கிறப்பல. அந்த படத்தோட சின்ன அப்டேட் தான். ஏன்னா 9 வருஷங்கள் அமீரை மறந்துருக்கலாம். அமீர் டைரக்ஷன் எப்படி வரப்போகுதுன்னு எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அமீரை மற்றும் இல்லாமல் அமீர் வித்து யுவன் கூட்டணி, வெற்றி கூட்டணி மீண்டும் ஒரு புது படத்தின் மூலமாக இணையிறாங்க. அந்த படத்தை யார் கதை எழுதினாங்க, யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க, எப்படி இந்த படம் கமிட் ஆனது, இந்த படத்தில் முக்கியமான நடிகர் யாருன்னு இந்த அப்டேட்டில் பார்க்கலாம். இந்த அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். அமீர் தமிழ் திரையுலகத்தில் தவிர்க்க முடியாத முன்னணி டைரக்டரில் ஒருவராக இருந்த அமீர் கடந்த 9 வருடங்களாக காணவில்லை. தமிழ் சினிமா எங்கே போய்கொண்டு இருக்கின்ற பல பேர் கதறிக்கொண்ட இந்த தருணத்தில் அமீர் வரவே இல்லை. 9 வருடங்கள் கடந்து விட்டது. அமீர் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா மௌனம் பேசியது. இந்த படத்தில் வந்து சூர்யாவை ஒரு டிஃப்ரெண்ட் ரோலில் வந்து கட்டியிருப்பாப்பில். அதன் மூலம் சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே ஆச்சு. இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு மௌனத்தின் அடிப்படையாக வைத்து மௌனத்தின் வாயிலாக தன் காதலை வந்து வெளிப்படுத்தியிருப்பாப்ல அமீர். இந்த படத்தில் உள்ள அனைத்து பாடல்களும் செம ஹிட்டு, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கடுத்து வந்த ராம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், சொல்ல வேண்டிய வார்த்தையே கிடையாது. அற்புதமான பாடல் வரிகள், அற்புதமான இசை, இவனோட இசை, அற்புதமான பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், டைரக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்திருக்கும் ராம். அதுக்கடுத்து வந்த படம் பருத்தி வீரன். அது ஒரு தாறுமாறான லோக்கல் மாஸான ஒரு படம். நமக்கு இந்த படத்துக்கு ஒரு கமிட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ராம் பருத்தி வீரன் நம்ம தேனி மாவட்டத்தில் முழுக்க முழுக்க எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். என்னோட பேக்ரவுண்ட், தேனி மாவட்டத்தோட பேக்ரவுண்ட் எல்லாமே அதில் காட்டியிருப்பாங்க. அருமையாக வந்திருக்கும் அந்த படம். அதுக்கு அப்புறம் வந்து டைரக்ஷன் பண்ண ஆதி பகவன் அட்டு ஃப்ளாஃபு. ஸோ அடுத்த படம் ஃப்ளாப்பான அடுத்த உடனே தமிழ் திரையுலகத்தை விட்டு வெளியே சென்று விட்ட அமீர் மறுபடியும் ஒரு ப்ரொடியூசர் மூலமாக உள்ள என்ட்ரியாகிறாப்பில். ஸோ ப்ரொடியூசரோட ரோலும் மிகப்பெரிய வெற்றியாக அமையவில்லை. அதுக்கப்புறம் வந்து யோகி என்ற ஒரு படத்தின் மூலமாக நடிகராக உள்ள வராப்பில் தமிழ் சினிமாவுக்கு. அந்த படமும் வியாபார ரீதியாக மக்களிடையே போய் சேரவில்லை. ஸோ இப்படி தன் வாழ்க்கை நடந்து கொண்டு இந்த தருணத்தில் 2018 வந்து பார்த்திங்கன்னா வட சென்னை என்ற ஒரு படத்தின் மூலமாக வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்ண அந்த படத்தின் மூலமாக தனுஷுக்கு ஈக்குவலான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணிப்பாப்பில், அற்புதமான ரோல். ஸோ ராஜன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான கேரக்டர். அந்த படத்துக்கு அப்புறம் வெற்றிமாறன் வித் அமீரோட கூட்டணி அமையவே இல்லை. அதுக்கப்புறம் அமீரையும் காணவில்லை. அமீர் சுல்தான் என்ற அமீரும் திரையுலகத்தை விட்டு மறைந்து விட்டார் அப்படின்னு நிறையா பேர் சொல்லிக்கொண்டிருந்த தருணத்தில் 9 வருடங்கள் போயிடுச்சு. இந்த 9 வருடங்கள் கழித்து மறுபடியும் ஒரு முக்கியமான ஒரு படத்தில் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தருவாயில் ஒரு படம் டைரக்ஷன் பண்ண போகிறேன்னு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்லாம். இன்பிட்வீன் டைமில் இந்த 9 வருடத்தில் அமீர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 படங்கள் வந்து தயாரித்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காப்லாம். அதில் முக்கியமான படம் சூர்யாவோட நடிப்பில் வெளிவரக்கூடிய முக்கியமான படம். அந்த படத்தை வந்து அமீர் தான் கதை எழுதியிருக்காப்புல. அந்த கதை எழுதி அமீர் தான் டைரக்ஷன் பண்ண போகிறாப்புல. அதுக்கடுத்து ஒரு இன்னொரு 2 படங்கள் ப்ரொடியூசராக படத்தை தயாரித்து வெளியிட போகிறாப்புல. அதில் முக்கியமான படம் தான் இந்த படம் இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்ற படம். வந்து சூரி மற்றும் சத்யா அவங்க நடிக்கக்கூடிய இந்த படத்தில் வந்து அமீரானவர் டைரக்ஷன் பண்ண போகிறாப்புல. இந்த படத்தோட கதை வந்து வெற்றிமாறன் மற்றும் தங்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கதை எழுதுகிறாங்க. இந்த கதை எழுதி அமீர் டைரக்ஷனில் இந்த படம் வெளியாக போது இந்த படத்தை வந்து அவரே டைரக்ட் பண்ணி அவரே ப்ரொடியூஸும் பண்ண போவதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்த உடனே ஒரு தார்மாரான ஒரு அப்டேட். ஏன்னா ஒரு பீச்சில் வந்து ரெண்டு பேர் அப்படியே கை கோத்து நடந்து போகிற மாதிரி ஒரு ஸ்டில். ஃபஸ்ட் லுக் போஸ்டரே ஒரு தாரமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா
மிகப்பெரிய நடிப்புக்கு மிகப்பெரிய தீனியாக இருக்கும் என்று கணிக்கப்படுகின்றது. எப்படியோ எது எப்படியோ இதில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வெற்றிமாறன் தங்கம் ஸ்டோரி எழுதி அமீர் டைரக்ஷன் பண்ணி யுவன் சங்கராஜா இசையில் வந்து இந்த படம் வெளியாக போதும். இந்த படம் எப்போ வெளியாக போகுது, மேற்கொண்டு யார் நடிக்கிறாங்க, சூரி சத்யா ரெண்டு சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கப்புறம் யார் நடிக்க போகிறாங்க, எங்கே ஷூட்டிங் எடுக்க போகிறாங்க, எந்த இடத்துல வந்து லொக்கேஷன் ஷாங்ஸ் எங்கே எடுக்க போகிறாங்க, ஷாங் யார் எழுத போகிறாங்க, அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் சினிமா ஃபோட்டோகிராஃபி ப்ரொடக்ஷன் பல டிஸ்கஷன் போய்கொண்டு இருக்கின்றது. இப்போ இந்த சூழ்நிலையில் அமீர் ஒரு படம் இயக்கிறார். 9 வருடம் கழித்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. யுவன் மற்றும் அமீர் ஏற்கனவே 3 படம் வெற்றி படம், 4வது படம் ஃப்ளாப்பு, இது 5வது படம் அமீர் டைரக்ஷனில் வரக்கூடிய இறைவன் மிகப்பெரியவன். 5 படங்கள்லேயே தமிழ் திரையுலகில் அமீர் ஒரு உன்னதமான ஒரு போஸ்டில் இருக்கிறாப்புன்னு 9 வருடங்களை கழித்து வரும்போது அமீரோட இம்பார்ட்டன்ட் அமீரோட எதிர்பார்ப்பு மிக அதிகமாகவே இருக்கக்கூடும். அமீரை தழுவின ரசிகர்கள் 9 வருடங்கள் அமீரை மறந்திருக்கலாம். அங்கங்கே நியூஸ் அடிபடும், ஒரு பேட்டியில் வந்திருப்பாப்புல, ஒரு ஃபைட்டிங், ஒரு எங்கேயாவது சின்ன படத்தில் வந்து சின்ன ரோல் ப்ளே பண்ணியிருப்பாப்புல. அதெல்லாம் தவிர்த்து முழுக்க முழுக்க ஒரு ஜெர்னி, ஒரு 2.5 hours நம்மளை கட்டி போடக்கூடிய ஒரு அற்புதமான படம் கொடுக்க போகிறாப்புல. அந்த படத்தை எப்போ ரிலீஸ் ஆக போதும், எப்போ அடுத்த அப்டேட் வரும்ன்ற நம்ம திருச்சி சேனல் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ 9 வருடங்களுக்கு அமீரோட இயக்கக்கூடிய மிக முக்கியமான படம் இறைவன் மிகப்பெரியவன். இந்த படத்தில் வெற்றிமாறன் தங்கம் ஸ்டோரி எழுதுகிறாங்க. யுவன் சங்கராஜா மியூசிக் டைரக்டர். இது மட்டும் தான் தெரியும் எங்களுக்கு. இதுக்கு பின்னாடி வரக்கூடிய அப்டேட்டில் இந்த மாதிரி இந்த படம் போய்கொண்டு இருக்கின்றது அப்படின்னு வரக்கூடிய அப்டேட்டில் பார்க்கலாம். இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உலகமெல்லாம் சொல்கிறது தான், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற இன்னொரு முக்கியமான அப்டேட்டில் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வடுகை திரி சிஸ்டி சேனல் பாய் சியூ.